ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்கு நானும் என் அன்பு செய்ய இணைந்து காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பிரபலமான வசனம், பலட்சியமான வசனம், குட்டி குழந்தைகளும் சொல்வார்கள். வாசிக்கிறேன் சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையன்னு சொன்னால் குறைவு பட்டு போவதில்லை. உன் வாழ்க்கையில என்ன குறைவு காணப்பட்டாலும் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உன் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். அவர் உன் குறைவை நிறைவாக்கி உங்களை சந்தோஷப்படுத்த வல்லமுள்ள தேவன். காலையில் சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தினமும் காலை படிக்கும் எழுத போய் அறிக்கை செய்ய முக்கியமான வசனம், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறை வராது, நான் தாழ்ச்சி அடைவதை சொல்லி அந்த நாளை ஆரம்பிங்கள். நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, தாழ்த்துப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் குறைவுபட விட மாட்டார். மேய்ப்பராக இருந்து உங்களை நடத்த வல்லவராக இருக்க பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதா, அருமையான காலையில் எங்கள் மேய்ப்பரே நீ எங்களை தாழ்ச்சி அடை விட மாட்டேன். யார் யாரெல்லாம் நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவருக்கு மேய்ப்பராக இருந்து ஒரு குறைவில்லாமல் நிறைவே கொடு சந்தோஷம். நாளை அற்புதமாய் நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. காட் பிளஸ் யூ. ஆமென்.